வணக்கம். டாக்டர் ஜெயவெங்கடேஷ், எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர், சென்னை. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து முழங்கால் வலி, முழங்கால் மூட்டு வீக்கம் அது சம்மந்தமான வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக வந்து முழங்காலுக்கு உள்ளே இருக்க ஒரு முக்கியமான ஜவ்வு, அதனால் வர்ற பிரச்சனைகள் என்ன, அது எப்படி சரி பண்ணுறாங்க என்னன்னு பார்க்குறோம் அந்த வீடியோவில். அது என்னென்னா மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வை பற்றி. இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப குத்துக்கால் வச்சு டாய்லெட் போகிற மாதிரி உட்கார முடியாது, கால் மடக்கி சமணங்கால் போடுற மாதிரி உட்கார முடியாது, படி ஏறி இறங்குறப்ப ரொம்ப வலி இருக்கும், சிலர் வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலி வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மெனிஸ்கஸ் ஜவ்வுனால் வர ப்ராப்ளம் தான். இந்த இது வந்து அடிபட்டும் கிழிஞ்சு போகலாம், இல்லை வயசானதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மெனிஸ்கஸ்ங்கிற ஜவ்வு பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக, அது மெனிஸ்கஸ் ஜவ்வு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்குது, அது ஏன் அது வந்து அடிபட்டா இல்லைனா ரொம்ப தேய்மானமானால் ஏன் அது வலி கொடுக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்குறதும், அதோட முக்கியமான வேலைகள் என்னென்ன, அதில் வேலை ஒழுங்காக செய்ய முடியாமல் ஆனால் நம்மளுக்கு என்ன தொந்தரவு வரும், ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த மெனிஸ்கஸ்னால் வர என்னென்னலாம் பிரச்சனைகள் நம்ம வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மெனிஸ்கஸ் பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதும், அதை எப்படி இந்த பிரச்சனைன்னு எப்படி டாக்டர்ஸோ இல்லை எப்படி டெஸ்ட் பண்ணியோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதும், அதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நல்லா விரிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன, ரெகுலராக என்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் என்னென்ன பண்ணுறாங்க, இல்லை ஆப்ரேஷன் தேவைப்படுமா என்னங்கிறத விவரமாக பார்க்கலாம். ஸோ இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. மெனிஸ்கஸ் அப்படின்னா அரைவட்ட நிலா அப்படின்னு அர்த்தம். ஒரு இந்த சி ஆங்கில எழுத்து சி மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு கால்லையுமே காலில் உள்பக்கம் ஒன்று, அதே மாதிரி வெளிப்பக்கம் ஒன்று, லெஃப்ட் சைட்லேயும் உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்றுன்ட்டு ஒரு நம்மளுக்கு வந்து ரெண்டு மீடியல் மெனிஸ்கஸ், ரெண்டு லேட்ரல் மெனிஸ்கஸ் நம்மளுக்கு இருக்குது. மெனிஸ்கஸ்ங்கிறது என்னென்னா ஒரு ஃபைப்ரோகார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா அது எலும்பு மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப அந்த ஜவ்வு மாதிரி, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒரு ரப்பர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது இந்த மெனிஸ்கஸ், இந்த நம்ம இது வந்து ஒரு போன் மாடலு. இப்போ நார்மலாக முட்டி மடக்கிறோம் நீட்டுறோம் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து மேல் தொடை எலும்பு, ஃபீமருங்கிற எலும்பு, கீழே இது வந்து கால் எலும்பு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மெனிஸ்கஸ். இப்போ மெனிஸ்கஸ்ங்கிறது இந்த இடைப்பட்ட ஏரியாவில் இருக்கிறது. இதுதான் இது ஒரு மெனிஸ்கஸ், இது ஒரு மெனிஸ்கஸ். சி ஷேப்பில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று, இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு மெனிஸ்கஸ் இருக்குது. இந்த மெனிஸ்கஸோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, கீழே இருக்க எலும்பு வந்து தட்டையாக இருக்கும், மேலே இருக்கிறது ரவுண்டாக இருக்கும், அப்போ தான் முட்டி மடங்கும் நீட்டு அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்படி ஆகிறப்ப இந்த மெனிஸ்கஸும் அதோட அடிப்பகுதி வந்து தட்டையாகும், மேலே இருக்கிறது வந்து இந்த மேலே இருக்க எலும்பை அக்காமடேட் பண்ணுற மாதிரி இது கான்கேவ் சர்ஃபேஸாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இது வந்து ஒரு டைட்டாக ஒரு கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து முட்டி அப்படி லாக் பண்ணி பொசிஷனில் கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி இதோட அமைப்பு இருக்குது. இது எதால் ஆனது அப்படின்னா, இதில் வந்து மெயினாக கொலாஜன்ஸ் நிறையா இருக்குது. அந்த கொலாஜனுமே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம துணியிலலாம் வந்து நெய்யிறப்ப ஒரு மாதிரி கிறிஸ் கிராஸாக இருக்குமோ அந்த மாதிரி இப்படி இந்த ஷேப்லேயும் இருக்குது, வெளியிருந்து உள்பக்கமாக போகிற மாதிரியும் இருக்குது. ஸோ தட் வெளியிருந்து மேலேருந்து வர்ற லோடை அது தாங்கிக்கிறதுக்கும் ப்ளஸ் சைடில் வெளிப்பக்கமாக விடுறதுக்கும் அது வந்து எதுவாக இருக்குது. இந்த மெனிஸ்கஸ் எப்படி எலும்போடு ஒட்டிகிட்ருக்குன்னா, ரூட் மாதிரி, ரூட்டுன்னா எப்படி நம்ம மரத்துக்கெலாம் வந்து வேர் இருக்கோ அந்த மாதிரி இந்த மெனிஸ்கஸ்க்கு, ஒவ்வொரு மெனிஸ்கஸ்க்கும் முன்னாடி ஒன்று இருக்கும், அதே மாதிரி பின்னாடி ஒரு ரூட்டுமாங்க, ஆன்டீரியர் ரூட், போஸ்டீரியர் ரூட். அதே மாதிரி இந்த மீடியல் மெனிஸ்கஸ்க்கும் ஆன்டீரியர் ரூட், போஸ்டீரியர் ரூட். இந்த ரூட்டுங்கிற ஏரியாவில் தான் அது எலும்போட ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இது வந்து இந்த மெனிஸ்கஸ்ங்கிறது நம்ம பழைய காலத்து கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க அந்த மாதிரி, இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஸோ நம்ம எந்த வெயிட் வச்சாலும் அது கொஞ்சம் அந்த வெயிட்டை தாங்கிக்கிட்டு இந்த முட்டிக்கு வந்து தேய்மானம் வராமல் காப்பாற்றுற மாதிரி இதோட வேலை இருக்குது. மெனிஸ்கஸோட ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா, இதை வந்து அவ்வளோ ரத்த ஓட்டமே இது கிடையாது. ஏன்னா முட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரத்தம் இருக்காது. இப்போ நார்மலாக எல்லாத்தோட முட்டிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எலும்பு இருக்கும், இந்த ஜவ்வுகள் இதெல்லாம் தான் இருக்குமா ஒழிய, மற்றபடி க்ளீனாக ஒயிட்டாக தான் இருக்கும். ஆப்ரேஷன் அப்போ பார்த்திங்கன்னா பளபளப்பலன்னு வெள்ளையாக ஷைனிங்காக தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே மற்ற திரவங்கள் இருக்குது, இந்த சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிற திரவம் இருக்குது, அது வந்து ஒரு ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மெனிஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெளியில் இருக்க ஒரு 20-30% மட்டும்தான் ரத்த ஓட்டமே இருக்கும், உள்ளே இருக்கிறதுக்கெலாம் ரத்த ஓட்டம் கிடையாது. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த வெளிப்பக்கமாக இருக்க இந்த ரெட் ஜோனில் ஏதாவது அடிபட்டு கீழே விழுந்து ஏதாவது ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னா அதுவாகவே ஆடுறதுக்கு கூட நம்ம தன்மை இருக்குது.
அதே சமயம் உள்பக்கம் கிழிஞ்சதுன்னா அதுவும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதே இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெட் ஜோனில் வெரி அவுட்டர் சைடில் இருக்கிறதுக்கு நம்ம தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம். இப்போ இதே உள்பகுதியில் இப்போ இந்த மெனிஸ்கஸில் வெளியே ரெட் இல்லாமல் உள் பகுதியில் இருக்கிறதுல ஏதாவது ஜவ்வு கிழிஞ்சதுன்னா மோஸ்ட்லி அது வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தையல் போட்டாலும் அந்த சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ மெனிஸ்கஸ்னா என்ன எப்படி இருக்குன்றது பார்த்தோம். மொத்தமாகவே இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். இந்த இந்த பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பட் அதோட பங்களிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதோட வேலைகள் என்னென்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் மெனிஸ்கஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மெயின் என்னென்னா நம்ம நிற்கிறப்ப நடக்கிறப்ப எல்லா தடவையுமே முட்டி வழியாக தான் லோடு வந்து கீழே இறங்குது கால். ஸோ அப்போ அந்த லோடை வந்து டைரெக்டாக கீழே போகாமல் மேலேருந்து வர்ற லோடை சைடில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்சியலோட சர்க்கம்ஃபரன்ஷியலோட மாற்றிடுது. அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம வாஷர் மாதிரி இது நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிட்ருக்கனால இதுவுமே முட்டி கொஞ்சம் விலகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப இது எலும்போடு ஒட்டிகிட்ருக்கனால ஏதாவது நம்ம அடிபடுது, பைக்கில் போகிறப்ப கால் ஊனி பேலன்ஸ் பண்ணுறீங்க, விளையாடுறப்ப குதிச்சு கால் வைக்கிறப்ப கால் இப்படி ஸ்லிப் ஆகுதுன்னா என்னாகும், அந்த இடத்துல அது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மெனிஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாகனங்கள்லாம் வந்து அந்த குழிமேட்டில் போனால் அந்த வைப்ரேஷன் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஷாக் அப்சர்வர் இருக்கும், அதே மாதிரி இதுவுமே ஒரு ஷாக் அப்சர்பிங் கெப்பாசிட்டி இதுக்கு உண்டு. என்னென்னா வயசு ஆக 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 ஏஜ் அதிகமாகிறப்ப இந்த மெனிஸ்கஸோட தன்மை வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். உள்ளே இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் குறைஞ்சி அது கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாகுது, நீங்கள் சின்ன வயசில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணின விஷயங்களை திருப்பி நீங்கள் ஏஜ் ஆகிறப்ப பண்ணிங்கன்னா இந்த மெனிஸ்கஸ்னால அந்தளவுக்கு அந்த லோடை ஷாக் அப்சர்வ் பண்ண முடியாமல் இது வந்து அதிக லோடு வாங்கிட்டு இது வந்து ப்ராப்ளம் தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முட்டியில் முன்னாடியே பார்த்தோம், கால் இப்போ வலது கால் இருக்குன்னா உள்பக்கம் ஒரு மெடிஸ்கஸ் மீடியல் மெனிஸ்கஸ், வெளிப்பக்கம் லேட்டரல் மெனிஸ்கஸ்ன்ற ரெண்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த உள்பக்கம் இருக்கிற மெனிஸ்கஸ் தான் அதிகமான லோடு. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க நடக்கிறீங்கன்னா உங்கள் காலில் உள் சைடு இருக்கிறதுக்கு தான் 75-80% ப்ரெஷர் லோடு போகும். ஃபுல்லாக தான் ஃபுல் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா உள்பக்கம் மீடியல் சைடு தான் போகும், லேட்டர் சைடு கொஞ்சம் கம்மி லோடு தான் போகும். அதனால் எப்போவுமே தேய்மானம் வந்தால் முதல்ல இந்த உள்பக்கமாக இருக்க மெனிஸ்கஸில் தான் அதிகம் தேய்மானம் வரும். அதுலேயுமே இன்னும் பர்டிகுலராக பார்த்தோன்னா உள்பக்கத்தில் பின்னாடி பகுதி போஸ்டீரியர் பார்ட்டுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து அதிகமான தேய்மானம் வரும். அதனால் எப்போவுமே இந்த தேய்மானத்தினால் வர அந்த எம்ஆர்ஐலாம் பார்த்தா போஸ்டீரியர் ஹார்ன் மீடியல் மெனிஸ்கஸ் டேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா அதுதான் மெயின் லோட் பேரிங் ஏரியா, அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் வரலாம். இப்போ மெனிஸ்கஸ்னால் என்னென்னலாம் பிரச்சனைகள் பொதுவாக நம்ம டாக்டர்ஸ் வந்து இப்போ பார்க்குறப்ப ரிப்போர்ட்ஸில் என்ன மாதிரி பிரச்சனைகள் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து டீஜெனரேட்டிவ் மெனிஸ்கல்டர். அப்படின்னா என்ன, இப்போ வயசாகி எப்படி முட்டியில் வந்து நம்ம தேய்மானம் வருது ஆர்த்ரைட்டிஸ் வருதோ அந்த டயத்தில் இந்த மெனிஸ்கஸும் தேஞ்சு போய் இதுலேயும் டீஜெனரேட்டிவ் டேர் வரும். இது ரொம்ப காமனாக பார்க்குற பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசு அவ்வளோ ஆயிருக்காது, ஒரு 40-45 தான் இருக்கும், ஆனால் பார்த்தா முட்டியில் தொந்தரவு இருக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு அதுவும் முட்டியில் இந்த மாதிரி மடங்குற இடத்துல தொந்தரவாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வேறு, ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அது பெட்டலா ப்ராப்ளம், கான்ட்ரோமலேஷியா பெட்டலா சின்ன வயசில் வர்றது அது வேறு. அது இல்லாமல் இந்த மெனிஸ்கஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்துருந்த மாதிரி ரூட் ஒன்று, பின்னாடி ஒரு ரூட்டு முன்னாடி ஒரு ரூட்டுன்னு இருக்கிறதுல அந்த ரூட் வந்து ரொம்ப மடக்கி உட்காந்து வெயிட் தூக்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் அந்த ரூட் வந்து கிழிஞ்சிடலாம். ஸோ என்ன ஆயிடுது, கிழிஞ்சு இப்படி நல்லா டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிறது அப்படி விலகி வந்துடும் கொஞ்சமாக. அது பேர் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றாங்க. ஸோ ரூட் டேர் வித் எக்ஸ்ட்ரூஷன் நடக்கலாம். இது வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு தேய்மானத்துக்கு இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி, இந்த மாதிரியான அடுத்தது ஆர்த்ரைட்டிஸில் போய் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மெனிஸ்கஸில் மற்ற பிரச்சனைகள்னு பார்த்தா இந்த லேசாக ஏதாவது கிழிஞ்சிருந்துச்சின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் முட்டிக்குள்ளே இருக்க அந்த நீர் வெளியே வந்து சின்ன கட்டி மாதிரி நீர் கட்டி மாதிரி வந்துடலாம். அது பேர் வந்து மெனிஸ்கல் சிஸ்ட். அதுவே நாள்பட ரொம்ப பெரிய சிஸ்டம் வந்துச்சுன்னா பார்த்தா நம்ம ஒரு கிரேப்ஸ் திராட்சை சைஸ்க்கு இந்த சைடில் பார்த்தா தொட்டு பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய கட்டி மாதிரி இருக்கும். சில சமயம் பின்னாடியே பெரிய கட்டி மாதிரி வந்துடலாம். இதெல்லாம் வந்து மெனிஸ்கல் சிஸ்ட்னால் வர பிரச்சனை. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு 10-12 குழந்தைங்களுக்கு கூட வளர்கிறப்பவே வந்து அந்த மெனிஸ்கஸ் நம்ம சொன்ன மாதிரி வட்டமாக இல்லாமல் தட்டையாக பெருசாக பெரிய மெனிஸ்கஸாக வளர்கிறப்பவே அந்த மாதிரி வளர்ந்துருச்சுன்னா அதுவுமே அவங்களுக்கு வலி கொடுக்கலாம். அது மெயினாக லேட்ரல் மெனிஸ்கஸில் வரும், அது பேர் டிஸ்காய்ட் மெனிஸ்கஸ்ன்னு சொல்லிட்டு. அது மாதிரி டிஸ்காய்ட் மெனிஸ்கஸ் இருந்தால் வலி இருக்கும் குழந்தைங்களுக்கு, ஓட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த சின்ன அந்த நம்மளே அந்த திருப்பி அந்த ஷேப்புக்கு சி ஷேப் கொண்டு வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இதை தவிர அடிபட்டு வர்றது மெனிஸ்கஸ் கிழிஞ்சு போகிறது எந்த வயசில் வேணாலும் வரலாம்.
ட்ரமாட்டிக் மெனிஸ்கல் டயருங்கிறது எந்த வயசில் வேணாலும் வரலாம். அதுவும் வந்து ரொம்ப காமனாக பார்க்குற பிரச்சனை. இப்போ இந்த மெனிஸ்கல் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரியிலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குது, இந்த மாதிரி கால் வந்து வலிக்குது, மடக்கி நீட்டினா கஷ்டமாக இருக்குது, உட்காந்து எழுந்திரிச்சா கஷ்டமாக இருக்குது, ஜம்ப் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னா தெரிஞ்சிடும். சில சமயம் என்ன ஆகும்னா கேட்ச் மாதிரி பிடிச்சிக்கும், அப்படியே ஸ்டிஃப் ஆண்டு லாக் ஆகி நின்றுக்கும் கால், நீட்ட முடியாது. சரி, மடக்கிட்டு அப்படி நீட்ட முடியல பிடிச்சிக்கிச்சுன்னா இது என்னென்னா மெனிஸ்கஸ் போய் உள்ளே போய் ஜாம் ஆகி நின்றுருந்துருக்கும், அந்த மாதிரி கூட தெரிய வரும். மற்றபடி உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா மெக்மோரியா டெஸ்ட், ஆப்லி டெஸ்ட்டுன்னு நேராக படுக்க வச்சு கால் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது, இல்லை குப்புற படுக்க வச்சு காலை கொஞ்சம் மடக்கி நீட்டி பார்த்தா இதை கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் பிரச்சனைன்ட்டு. அதை துல்லியமாக இதுதான் பிரச்சனைன்னு கேரண்டியாக சொல்கிறது எப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன். ஏன்னா எக்ஸ்ரேயில் வந்து பெருசாக மெனிஸ்கஸ் தெரியாது, ஏன்னா எக்ஸ்ரேயில் எலும்பு மட்டும்தான் தெரியும், இந்த ஜவ்வுங்களாம் எக்ஸ்ரேயில் பார்க்க முடியாது, எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெளிவாக தெரியும். எம்ஆர்ஐலேயும் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மிஷின்லாம் அந்த 1.5 டெஸ்ட்லாம் 2 டெஸ்ட்லாக்கு மேலே இருக்க மிஷின்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். இது இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது, இப்படி இப்படிலாம் இது கிழிஞ்சிருக்கு, இவ்வளோ பெருசு இருக்குது, இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ டிசிஷன் மேக்கிங் ஈஸி, இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றது ஈஸியாக அது மூலமாக முடிவுக்கு வந்துடலாம். ஸோ மெனிஸ்கஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அது எப்படி மேனேஜ்மெண்ட் எப்படி அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த டீஜெனரேட்டிவ் டயர் முட்டி தேய்மானத்தோடு சேர்ந்து வர்ற டீஜெனரேட்டிவ் டயரு, அதேமாதிரி இந்த போஸ்டீரியர் ஹார்ன் மீடியல் மெனிஸ்கஸில் வர்ற இந்த டயர்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த ட்ரீட்மெண்ட்டோடவே இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுவே கிழிஞ்சு அடிபட்டு ஜவ்வுக்கு முட்டி முழங்கால்ல இருக்க இந்த மெனிஸ்கஸ் கிழிஞ்சிருந்தது அப்படின்னா சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும். அதே குழந்தைங்களில் சொன்ன அந்த டிஸ்காய்ட் மெனிஸ்கஸ் இருந்தாலும் சர்ஜரி பண்ணுறது தான் நல்லது. ஈவன் அந்த ரூட் டேர்ஸ் கூட ஆரம்பக்கட்ட ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு காரணமாக பிறந்த ரூட் டேர் இருந்தாலுமே சர்ஜரி பண்ணி சரி பண்ணி வச்சுக்கிட்டால் பின்னாடி நம்ம ஆர்த்ரைட்டிஸ் வர்றதை நம்ம தள்ளி போடலாம். இதெல்லாம் தான் வேரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் மெனிஸ்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த சொன்ன அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்து இது வரைக்கும் இதை பற்றி தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா நிறையா வார்த்தைகளுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்க்கெலாம் மருத்துவ சொற்களுக்கு வந்து தமிழ் இப்போ மொழிபெயர்ப்பு ஒழுங்காக இல்லை. அதனால் இப்போ இந்த மெனிஸ்கஸும் நம்ம ஜவ்வுன்னு தான் சொல்கிறோம், இந்த வெளியே இருக்கிறது இது பேர் டெண்டன் இதுவும் ஜவ்வுன்னு தான் சொல்கிறோம், உள்ளே இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிகமெண்ட்டு அதுக்கும் ஜவ்வுன்னு தான் பேர், ஈவன் அந்த முதுகில் இருக்க டிஸ்க்குக்கும் அதை ஜவ்வுன்னு தான் சொல்கிறோம், அது எலும்புக்கு வெளியே இருக்க அந்த கார்ட்டிலேஜும் ஜவ்வுன்னு தான் சொல்கிறோம். அதனால் புரியறதுக்காக சொல்கிறோன்னு நம்ம எல்லாத்தையுமே ஜவ்வுன்னு சொன்னாலும் அதுவே ஒரு நிறைய டைம் குழப்பத்துக்கு ஒரு காரணமாக போயிடுது. ஸோ எதிர்காலத்தில் வந்து நிறையா தமிழ் மொழிபெயர்ப்புகள்லாம் வந்து லெக்சிக்கல் ரிசோர்ஸ் தமிழ் லாங்குவேஜில் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வழக்கு நடையில் நிறையா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தமிழில் ஒரு தனித்தனி வார்த்தைகள் ஒரு புழக்கத்துக்கு வந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய விருப்பம். வேறு ஏதாவது இது சம்மந்தமாக கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள், கேள்விகள் கேளுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.